தோழர்களே, தோழியர்களே, வணக்கம். இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் எதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்தில் அம்மை தொல்லையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதை பற்றி தான் விரிவான விளக்கம். முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அம்மையை பற்றி, இருந்தாலும் கூட இன்னொரு வீடியோ போடணும் அப்படின்றதுனால சில பேர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் மறுபடியும் அந்த வீடியோவை போடுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்க வர்றவங்க, புதிய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திடுங்க. அழுத்திட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்மளுடைய சேனலுக்குள்ளே நிறைய புதைந்து கிடக்கு, நிறைய பேசி வச்சுருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்காமலே நீங்கள் கோழி குஞ்ச பொறிச்சதுலேருந்து முட்டையிடும் வரைக்கும் வளர்த்துடலாம். இந்த டாபிக் வந்து நம்ம இந்த பவுல் பாக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அம்மை, இப்போ அம்மைக்கு வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறையா. ஆங்கில மருத்துவத்தில் பவுல் பாக்ஸ், அதாவது இன்ஜெக்ஷன் பண்ணுறது எப்படி, கண்ணில் சொட்டு மருந்து விடுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தோம். இப்போ எப்படின்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, இப்போ கோழிகளுக்கு பவுல் பாக்ஸ் வந்துருச்சு, பெரிய கோழிகளுக்கு, வந்த கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வந்த கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பலன் தராது. அதுதான் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு கோழி குஞ்சுக்கோ கோழிக்கோ வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதே மருந்தை ஒரு சொட்டு கண்ணில் விடுங்க. ஒரு கோழிக்கு, பெரிய கோழியாக இருந்தாலும் குஞ்சாக இருந்தாலும், ஒரு சொட்டு கண்ணில் விடுங்க, அது பவுல் பாக்ஸ், அது கட்டுப்படும். அதாவது நான் வந்து என்ன பண்ணேன்னா, அம்மை வந்திருக்கும் போது டாபர் கம்பெனி டாபர் போட்ட ரோஸ் வாட்டர், இந்த ரோஸ் வாட்டர் மேலே டாபர்னு எழுதியிருக்கும், அந்த ரோஸ் வாட்டரை வாங்கிட்டு வந்து அழகாக அந்த கோழிகளுடைய முகத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணேன். நல்லா எங்கேயெல்லாம் பவுல் பாக்ஸ் அந்த அம்மை வந்திருக்கோ அங்கேயெல்லாம் நல்லா அப்ளை பண்ணேன். அந்த மருந்தை நல்லா தேய்ச்சி விட்டேன், நல்லா ஈரமாக்கினேன். அதுங்கள உடம்புல வந்தாலும் உடம்புலையும் ஈரமாக்கினேன், வாயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுத்துட்டு வந்தேன். அருமையாக ரெக்கவர் ஆச்சு. இப்போ என்ன அதில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பவுல் பாக்ஸோட நாம் இந்த பவுல் பாக்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று வந்து ரோஸ் வாட்டர், அது கூட வந்து குழந்தைகள் பிள்ளைகளுக்கு போடுற காய்ச்சல் சிரப் பெப்ரெக்ஸ் ப்ளஸ், அதை பயன்படுத்த போகிறோம். இதையே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த பவுல் பாக்ஸ் வந்துட்டு அதுக்கு காய்ச்சலும் அடிக்கும். அதான் இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, வேறு எதுவும் இல்லையா, இது போதுமா, இது போதுமானு கேட்பாங்க. அவங்களும் கொஞ்சம் திருப்தி அடையணும்ல, ஒன்றே ஒன்று சொல்லாமல் ரெண்டை சேர்த்து சொல்லுவோம். அதனால் இந்த காய்ச்சல் இருக்கும் அதுகளுக்கு, பெப்ரெக்ஸ் ப்ளஸ் ஒன்று வாங்கி வச்சிங்க. அந்த பெப்ரெக்ஸ் ப்ளஸ்ஸு, அதாவது பெப்ரெக்ஸ் ப்ளஸ் தானு கிடையாது, அந்த காய்ச்சல் சிரப்பில் பெப்ரெக்ஸ் ப்ளஸ்ஸு நல்லா பலன் தருது. இப்போ அதே வந்து நீங்கள் காய்ச்சல் சிரப்பு வேறு எதாவது தந்தால் கூட வாங்கினா, இல்லை பெப்ரெக்ஸ் ப்ளஸ் இல்லை வேறு என்னையா வாங்குறது அப்படின்னு என்கிட்ட கேட்காம, அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதை வாங்கிக்கிங்க, கடைக்காரர்கிட்ட கேட்டு அதை வாங்கிங்க. அதை வாங்கி அதில் இருந்து ஒரு அரை எம்எல், சின்ன குஞ்சாக இருந்தால் அந்த அரை எம்எலுக்கு கம்மியாக ஒரு மூணு கோடு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அப்படியே போட்டுருங்க. ஒரு மூணு கோடுனா மூணு கோடு தண்ணி, 0.3 ml எடுத்துக்கிட்டு அதிலே தண்ணி கலந்து போட்டுருங்க. இப்போ ஒரு 2 மாதம் இருக்குது, 2.5 மாதம் இருக்குது அப்படின்னா, ஒரு அரை எம்எல் அதிலே அரை எம்எல் தண்ணியை கலந்துட்டு விட்டுருங்க வாய்க்குள்ளே. இதே மாதிரி ஒரு நாளைக்கு அதுக்கு இந்த காய்ச்சல் சிரப்பு ஒரு வேளை விட்டால் போதும். இந்த இதை வந்து பன்னீரை வந்து பார்த்திங்கன்னா, பன்னீர்னால் நம்ம ரோஸ் வாட்டர், அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு வேளை கூட தேய்க்கலாம். ரெண்டு வேளை மூணு வேளை தேய்ச்சா ரொம்ப சிறப்பு. ரெண்டு வேளையும் தேய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயெல்லாம் அதுக்கு புள்ளி புள்ளியாக வந்திருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக தேய்ங்க. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் நிறைய மருந்துகளை சொன்னால் தான் நிறைய பேர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதை பார்த்து இதை பார்த்து அங்கே அடித்து இங்கே அடித்து கண்டுபிடிச்சி ஒரே ரோஸ் வாட்டர் போதும் அப்படின்னு சொன்னேன்னா, சார் இதுக்கு வேறு ஏதாவது இருக்குங்களா, ரோஸ் வாட்டரோட சேர்த்து போகிற மாதிரி வேறு இருக்குங்களா ஐயா, இருக்குங்களா சார் அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த எண்ணம் தான் வருது. ஒரு மனநிலை, அந்த மனநிலை தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கண்டிப்பாக செய்யுங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த அவநம்பிக்கையும் நீங்கள் கொள்ள வேணாம். அது மட்டும் இல்லாமல் சந்தேகப்பட வேணாம், இது செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா ஆரம்பிச்சுருங்க. இப்போ நிறைய தோழர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, தோழர்கள் தோழியர்கள், உங்களுடைய சேனலை ரொம்ப ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு வர்றேன் ஐயா, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் சொன்னதை அப்படியே வீடியோவை பார்த்துட்டு மறுபடியும் வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து அதில் என்ன மருந்து சொல்லியிருக்கீங்களோ அது என்ன எதுக்காக சொல்லியிருக்கீங்களோ அதை நான் அப்படியே செஞ்சுட்டு வரேன். உங்களை பார்த்து தான் நான் இப்போ கோழி குஞ்சுகளை இறக்காமல் வளர்த்துருக்கேன். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனை அப்படின்லாம் நேற்று முந்தினாலாம் தோழர்கள் பேசுகிறாங்க. இவ்வளோ காலம் நான் கோழி குஞ்சை பொறிச்சு பொறிச்சு விடுவேன், அது செத்து செத்து தான் ஐயா போவோம். இந்த வருஷம்தான் உங்களுடைய வீடியோஸை பார்த்தேன், உங்களுடைய சேனலை பார்த்தேன், என்னோடய கோழி குஞ்சுகளை நான் உயிரோடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இப்போ நல்லா அருமையாக வளர்த்துட்டேன். இந்த ஃபுல்லாக கிரெடிட் ஃபுல்லாக உங்களுக்கு தான் யா, உங்களை தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மை வந்து இறக்குறது தான் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒரு 2 மாதம் வளர்த்துருவார், 2வது மாதம் முடிஞ்சோன்னே அம்மை வந்துடும்.
அதில் நிறைய சாகும். அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் இன்றைக்கி வழிமுறைகள் சொல்லிட்டு வரேன். முன்னாடி வீடியோக்கள் போட்டாலும் கூட திரும்ப திரும்ப நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், நீங்கள் அதை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சரி வாங்க, அடுத்தபடியாக நம்ம இந்த செயல்முறை விளக்கத்துக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய கோழி குஞ்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மை வந்துருச்சு, கவுல் பாக்ஸ் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் வந்துருச்சு பாருங்கள், புண்ணு புண்ணாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெப்ரெக்ஸ் ப்ளஸ்ஸு, இதோட விலை வந்து 68 ரூபா. குழந்த பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தால் கொடுக்குற சிறப்பு பெப்ரெக்ஸ் ப்ளஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டாபர் ரோஸ் வாட்டர், இது வந்து 28 ரூபா தான். இதெல்லாம் என்னென்னா இந்த எக்ஸ்பிரி முடியும் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம், வெயிலில் வைக்க கூட நிழலில் வைக்கணும். இப்போ இதுக்கு எப்படி கொடுக்குறதுன்ற நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ காய்ச்சல் இருக்கும், இதுக்கு காய்ச்சல் இருக்கும். அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு 1/2 ml அளவில் எடுத்துக்கிறேன். இது இதில் வந்து ml இருக்காது, இது நம்ம ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. அதிகமாக போனால் கூட ஓரளவுக்கு அதிகமாக போன கூட ஒன்றும் ஆகாது. இப்போ இவரை நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு வாயை திறந்துட்டு வாய்க்குள்ளே போட்டுருவோம். ஓகேயா, அதை போட்டோம். ஒட்டமுக்குள்ளே காயமாக இருக்குது. இப்போ செத்து போகுமான்னு கேட்பீங்க, சாகாது. இதை போட்டுட்டு வந்தோம்னா நாளே நாள் என்னோடய இடம் விட்டு கோழி குஞ்சு இடம் விட்டு பாருங்கள் புண்ணு இருக்குது பாருங்கள், உடம்பெல்லாம் புண்ணு. இது அந்த கோழிகளே கூட இருக்கிறதே அதை கொத்தும், அந்த புண்ணை கொத்தி கொத்தி மென்மேலும் அதை வந்து புண்ணாக்கி, ஆனால் கொத்துறதெல்லாம் அது ஆயிடும். இப்போ பாருங்கள் இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு இது எங்கேயெல்லாம் இந்த அம்மை இருக்கோ அங்கெல்லாம் இது நல்லா ஊற்றணும், ஊற்றணும், நல்லா ஊற்றி நினச்சிருந்தேன். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கையை நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு முகத்தில் வச்சு தேய்க்கிறது, வாயில் கையை வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. கோழிகளை நம்ம கையில் தொட்டாலே கையை கண்டிப்பாக சோப் போட்டு கழுவணும், அதில் கவனமாக இருக்கணும். தொட்டுட்டோம், தொடச்சிட்டு போகிறோம், அது தேவையில்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அதை தொட்டோம்னு சொன்னால் கையெல்லாம் நல்லா சோப் போட்டு கழுவணும். இல்லைனா க்ளவுஸ் இருந்துச்சுன்னா க்ளவுஸ் போட்டு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் போது அருமையாக இருக்கும். உங்களுக்கும் அந்த கோழி மூலமாக இருக்கிற நோய்கள் வந்து உங்களுக்கும் பரவாமல் இருக்கும். சில பேர் இந்த கோழியெல்லாம் தொட்டு வேலை செய்கிறதெல்லாம் அசிங்கமாகவே நினைப்பாங்க, ஆனால் நம்ம வந்து வளர்க்குற நாம் வந்து அப்படி நினைக்க முடியாதுல்ல. சில பேருக்கு அது ஒரு அசிங்கமாக தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் நாம் வந்து அதை நம்மளும் அது மாதிரி அழகாக க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டு பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா போய் கையெல்லாம் சோப் போட்டு அழகாக கழுவிடணும். இப்போ அதே ரோஸ் வாட்டரை வந்து வாயிலையும் கொஞ்சம் கொடுக்குறோம் பாருங்கள், குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு 1/2 ml அளவில். இது போனால் கூட ஒன்றும் பண்ணாது. கோழி குஞ்சுக்கு ஏன் அந்த வாய்க்குள்ளே போடுறோம் அப்படின்னா நாக்கு தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கும். நாக்கு தொண்டையெல்லாம் நமக்கு புண்ணாக இருந்தாலே சாப்பிட முடியாது பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி தான் அதுங்களுக்கும். அதை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 4 நாள் தொடர்ந்து போடுங்க. நீங்கள் ஒன்றும் இதில் வந்து இது குணமாகுமான்லாம் நினைக்க வேணாம், 4 நாள் ரிஸ்க் எடுங்க. அப்புறம் பாருங்கள் பவுல் பாக்ஸ் எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்துச்சின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு அந்த கோழி குஞ்சு முகம் அழகாகி அது கிளியராக வந்துடும், சூப்பராக வந்துடும். இப்போ அது வந்து இப்போ குடி தண்ணியில் என்ன கொடுக்கலாம் சத்துக்கு அப்படின்னா, இந்த வைமரால் ஒன்று வாங்கிக்கிங்க. இதில் வந்து 1 லிட்டருக்கு 1/4 மூடி, அந்த 1 லிட்டர் தண்ணிக்கு இதில் 1/4 மூடி எடுத்து ஊற்றி கலந்து வச்சுருங்க, குடிக்கும். அப்போ வந்து விட்டமின் குறையாமல் இருக்கும், அந்த உறக்கம் இல்லாமல் நல்லா உஷாராகவே இருக்கும், கோழி குஞ்சு நல்ல போல்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்டர் தீவனம் தான் 2 மாதம் வரைக்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம். பொரிச்சதுலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஸ்டார்டர் தீவனம் கொடுங்க. பொரிச்சதுலேருந்து 4 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ ஸ்டார்டர்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக போடலாம். அது போட்டதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி கொடுங்க. அப்புறம் அந்த ஸ்டார்டர் அது எடுக்கலை அப்படின்னு சொன்னால் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க, வெந்நீர் எடுத்துங்க. அதில் ஏதாவது ஒரு சத்து மாவு, ரமணா சத்து மாவு, மன்னா சத்து மாவு, இதுவும் நம்ம ஃப்ரீ விளம்பரம் தான் அவங்களுக்கெல்லாம். அப்புறம் பால்வாடி சத்து மாவு ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அதை அந்த டம்ளரில் போட்டு அந்த தண்ணியில் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் போல் வைமராலும் அதில் போட்டு கலக்கிட்டு அதை ஆகாரமாக கொடுங்க. ஒரு திக்னஸாக கலக்கிங்க அந்த மாவை. கலக்கிட்டு ஒரு குஞ்சுக்கும் ஒரு ரெண்டு சிரஞ்சு சின்ன குஞ்சுகளாக இருந்தால் ஃபுல்லாக ஒரு 2.5 ml நீடி சிரஞ்சில் ஒரு ரெண்டு சிரஞ்சு கொடுக்கலாம், சின்ன குஞ்சாக இருந்தால். அதே வந்து 2.5 மாதம் 3 மாதம்னா 3 சிரஞ்சு 4 சிரஞ்சு கொடுக்கலாம், நல்லா இறப்பை கொஞ்சம் பெருசாக வர வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் அனுபவித்த விஷயங்கள், கண்டறிந்த விஷயங்கள், இந்த விஷயங்களை நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதைத்தான் நீங்களும் செய்யணும். இப்போ உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் நாலு பேர் பலன் பெற மாதிரி சொல்லுங்கள். நாலு பேருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கும் வரணும். ஒரு இப்போ நாம் என்ன தான் நம்ம வசதியாக இருந்தாலும் நிறைய பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து வார்த்தைகளால் நிறைய பேர் பேசுவாங்களே தவிர செயல்பாடுகள் இருக்காது. ஆனால் நம்மளுடைய வியூஸ்லாம் அப்படி இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அல்லது கோழி வளர்க்குறது கஷ்டப்படுறாங்க அதனால் நோயில் கஷ்டப்படுது, அதுக்கு நம்ம ஒரு வழிகளை சொல்லுவோம், அந்த மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கான ஊக்கம், அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய கோழி குஞ்சுகள் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து உதவலாம், அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். நீங்கள் வளருங்க, நீங்கள் வளங்க, ஒரு 10 குஞ்சை கொடுத்து வளர்த்து நீங்கள் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுங்க, அப்புறமா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கூட சில பேருக்கு நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கோழிகளை பொறுத்தளவில் ஏமாற்றி விற்பனை செய்கிறது, ஏமாந்து வாங்குறது, இதிலெல்லாம் கவனமாக இருங்க. யாராவது கோழி விற்கிறாங்க சந்தையில்னா ஏமாந்து வாங்கிறாதீங்க. நம்மளுடைய சேனலை பாருங்கள், இல்லை நான் வந்து நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காகலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவர்களையும் நீங்களும் ஏமாற்றக்கூடாது. கோழிக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னா நாம் முன்னே சொல்கிற மாதிரி தான், கோழிக்கு நோயை குணப்படுத்திட்டு கொஞ்சம் விற்பனை பண்ணுங்கள், நோயாக இருக்கும்போது தள்ளிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கண்டிப்பாக தள்ளிவிடாதீங்க. அவங்களுக்கு அது ஒரு பொருளாதார இழப்பாக இருக்கும். இப்போ நம்ம வளர்க்குறோம், நமக்கு 10 கோழிக்கு வருது, 2 கோழி செத்து போகுதுன்னா அது நமக்கு பெருசாக தெரியாது. அவர் புதுசாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கும் போதே போயிட்டு ஒரு நோய்க்கோழியை வாங்கிட்டு வந்து ஆரம்பிக்க போனாருன்னா அவர் எப்படி அதை எடுத்துக்குவார் சொல்லுங்கள் பார்ப்போம். செத்த உடனே என்னடான்னு அப்படி வெறுப்பு வந்துடும், இனிமேல் கோழியே வளர்க்க வேணாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அதனால தான் நான் சொன்ன சொல்கிறேன், நம்மளுடைய நான் சொல்ல வர இன்னொரு விஷயமும் அதுதான், கோழிகளை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய பூர்வீக ரகங்களான பெருவிடை, சிறுவிடை, இடைவெட்டு, அதாவது சண்டை கோழிகள், இதுகளை மட்டும் வாங்கி வளங்க தயவு செய்து. வேறு அந்த ரகம் சொல்கிறாங்க, இந்த ரகம் சொல்கிறாங்க, அதை வாங்கி வளர்த்தா நல்லாயிருக்கும், இதை வாங்கி வளர்த்தா நல்லாயிருக்கும்னு எதுலேயுமே எதையுமே வாங்காதீங்க. யார் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் சரி தான், உங்களை அவங்க வந்து கூப்பிட்டு உங்களை பேசி உங்களுடைய அதாவது மூல செலவைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, பிரெயின் வாஷ் பண்ணி இதை நீங்கள் வளர்க்கலாம் அதை நீங்கள் வளர்க்கலாம்னு சொன்னால் கூட பார்க்காதீங்க, கேட்காதீங்க. நீங்கள் கேளுங்க, சண்டை கோழி குஞ்சு இருக்கா, சிறுவிடை இருக்கா, இடவிட்டு இருக்கா, தாங்க நான் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேளுங்க, அப்படி கேட்டு வளங்க. இது வந்து என்றைக்குமே தங்க மாதிரி, இப்போ வந்து ஒரு நிலத்தை நீங்கள் வாங்குறீங்க, அதில் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இந்த நாட்டுக்கோழியில் நீங்கள் சண்டைக்கோழி, நாட்டுக்கோழி, இடவிட்டு கோழியில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இது வந்து தங்க மாதிரி. ஆனால் என்ன அந்த நோய் மேலாண்மையை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு நமக்கு வருமானம் தான், நஷ்டம் நமக்கு வராது. அப்போ நஷ்டம் வராமல் வளர்ப்பது எப்படி அப்படின்றதுக்கெலாம் நம்ம நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நீங்கள் வேறு வேலை செய்கிறவங்க நிறைய பேர், தோழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, தோழியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கோழியை வந்து ஒரு வேலையாக செய்ய முடியாது, வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு வேறு வேலைகள் போவீங்க போங்க. அதே நேரத்தில் அதுகளுக்கும் உங்களுடைய டைமை கொஞ்சம் அதிகமாக செலவிடுங்க, அப்போ தான் நீங்கள் அதில் ஒரு லாபத்தை பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே நம்ம சொல்லிட்டு வரது தான் எப்போயுமே, நம்ம எல்லாருமே கோழி வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு வருமானத்தை நோக்கி தான் நம்ம வளர்க்கணும், வருமானத்தை நோக்கி தான் வளர்க்குறோம். நம்ம குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நம்ம மேலே வரணும்னு நினைக்கணும்னா இந்த மாதிரியான தொழில்களை நம்ம செய்யணும். அப்போ செஞ்சால் தான் நமக்கு லாபகரமாக அமையும். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர், நிறைய பேர் இன்னும் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறதே இல்லை போல இருக்குது. பழைய வீடியோஸை பார்த்துட்டு அதுவே காலையில் 7:30 மணிக்கு கால் பண்ண சொல்லியிருப்பேன், அது எப்போயுமே நம்ம செய்ய முடியாது இல்லை, இப்போ வேலைகள் அதிகமாகிடுச்சு. அதனால் காலையில் 9 மணிக்கு சொல்கிறேன், இந்த 9 to 9:30 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணுங்களேன், நான் எடுப்பேன். அப்படி நான் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் காத்துருங்க, நான் எடுக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்காக நான், எனக்காக நீங்கள். தோழர்களே, தோழியர்களே, நான் எப்பயும் சொல்கிறது தான், சேனல் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தோழர்களுக்கு, உங்களுடைய தோழர்கள் தோழியர்களுக்கு சொல்லுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து யூடியூப்பில் போய்ட்டு குணா நாட்டுக்கோழி பண்ணைன்னு டைப் பண்ண சொல்லுங்கள். யூடியூப்பில் போய் குணா நாட்டுக்கோழி பண்ணைன்னு டைப் பண்ணால் என்னுடைய வீடியோஸ்லாம் வரும், உங்களுக்கே தெரியும். அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அதில் பெல் பட்டனை அழுத்த சொல்லுங்கள். அப்போ தான் அது எனக்கு நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கும். ஒரு 5-5 பேரை அப்படி பண்ண சொல்லுங்கள், சரியா? செய்வீங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஜெயிக்கலாம் வாங்க.